குற்றாலம் போய் நல்லா குளிச்சுட்டு சந்தோஷமாக சென்னை திரும்பிக்கணும். தென்காசி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சிலம்பு எக்ஸ்பிரஸில் ஏறணும். இந்த சிலம்பு எக்ஸ்பிரஸ் சென்னை வந்து ரொம்ப சுற்றி பல ஊர்கள் போயிட்டு வரதுனால வந்து கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. எஸ்ஐ கம்பார்ட்மெண்ட்டில் ஏறி உக்காந்து எங்கள் பர்த்துக்கு போய் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஃபேன் ஓடலை. சுவிட்ச் எல்லாம் போட்டோம், லைட்லாம் எரிதே தவிர ஃபேன் மட்டும் ஓடவே இல்லை. அப்புறமா தான் நோட் பண்ணோம், எஸ்ஐ கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே ஃபேன் ஓடவே இல்லைன்ட்டு. சரி, டிடிஆர் வருவார், வந்தோடனே சொல்லி ஃபேன் ஓட வச்சிடலான்னு பார்த்தோம். S4 ஓடுது, S6 ஓடுது, S5 மட்டும் ஓடலை. டிடிஆரும் வர மாதிரி தெரில. ஒரு 45 minutes போச்சு. இடையில வேறு ட்ரெயின் ரொம்ப நின்று போனதுனால வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ரன்னிங்கில் தெரியல, பட் இந்த ஸ்டேஷனரியாக இருக்கும்போது வேர்க்க ஆரம்பிச்சிச்சு. இன்னும் டிடிஆரும் வந்த பாடு கிடையாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோடனே டக்குன்ட்டு நான் ஒரு இடத்துல படித்தேன், இந்த மாதிரி ரயில்வே மினிஸ்டர், சென்ட்ரல் ரயில்வே மினிஸ்டர் மிஸ்டர் சுரேஷ் பிரபு வந்து ட்வீட் போட்டால் ரெஸ்பாண்ட் பண்ணுவாருன்ட்டு. சரி, நம்மளும் ட்ரை பண்ணலாமேனு சொல்லிட்டு ட்விட்டரில் அக்கௌண்ட்லேருந்து அவர் சுரேஷ் பிரபுன்னு சர்ச் பண்ணேன். மினிஸ்டர், ரயில்வே மினிஸ்டர் அப்படின்னு வந்தது. அந்த இதுக்கு ட்வீட் போட்டு இந்த மாதிரி வந்து இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோம், இது ஃபேன் ஓட மாட்டேன் அப்படின்னு போட்டேன். இனிஷியலாக அவங்க ட்வீட்டை பார்த்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. போட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கும், திடீர்னு ஃபோன் வைப்ரேட் ஆச்சு. என்னென்னு பார்த்தா, சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு, நீங்கள் உங்கள் ட்ரெயினை உங்கள் பிஎன்ஆர் நம்பர், உங்கள் பர்த் நம்பர்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் உடனே அதெல்லாம் கொடுத்துட்டு சொன்னேன், என்னோடய பர்த்தில் மட்டும் ஃபேன் இல்லை, எஸ்ஐ கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே ஃபேன் கிடையாது அப்படின்னு. அந்த ட்வீட்டுக்கு நான் ரிப்ளை பண்ண அடுத்த 10வது நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ட்வீட்டை வந்து சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் அங்கே அந்த இதுக்கு அந்த ஐடிக்கு ரீட்வீட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து உடனே அதை வந்து மதுரை ஸ்டேஷனுக்கு ட்வீட் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து ரயில்வே மினிஸ்ட்ரியே பண்ணுது, நான் ஒன்லி கம்ப்ளைண்ட் மட்டும்தான் சொன்னேன். மதுரையிலேருந்து என்ன பண்ணாங்க, எனக்கு திருப்பி ரீட்வீட் பண்ணி, சார் இப்போ ட்ரெயின் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஷனில் வரும்பொழுது உங்களுக்கு எங்கள் இன்ஜினியர்ஸ் வந்து சரி பண்ணிடுவாங்க அப்படின்னாங்க. இது என்னடா, இது கவர்மெண்ட்லலாம் வந்து எப்படி சொல்கிறது, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் நேரத்துலேயே திருப்பி இன்னொரு ட்வீட் வந்துச்சு, வந்து சரி பண்ணணும், எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் சார் அப்படின்னாங்க. ஓகே அப்படின்னு ட்ரெயின் ஸ்டேஷன் நோக்கி வந்துக்கிட்டு இருந்துச்சு. பிளாட்ஃபார்ம் நேரம் மூவிங்கில் தான் இருந்தது. டக்குன்னு கதவை தண்ணி ரெண்டு பேர் வந்தாங்க, நேராக போய் அந்த எலக்ட்ரிக் பாக்ஸை என்னமோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ஸ்டேஷனில் ட்ரெயின் என்ட்ரா ரன்னிங்லேயே ஏறிட்டாங்க. அந்த ட்ரெயின் நிற்க கூட இல்லை, ஃபேன் ஒர்க்காக ஆரம்பிச்சிருச்சு. நேராக அங்கேருந்து வந்தாங்க. சார் யார் கம்ப்ளைண்ட் பண்ணது சார் அப்படின்னாங்க. நான் தான் சார் அப்படின்னேன். சார் சரி பண்ணியாச்சு, நீங்கள் வந்து திருப்பி மினிஸ்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் சார் அப்படின்னாங்க. ஃபேன் ஓட ஆரம்பித்தோன்னா அங்கே இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப கைத்தட்டினாங்க. நான் ட்வீட் போடும்போது கூட பக்கத்தில் இருந்தவர் இதெல்லாம் பார்ப்பாங்களா சார் அப்படின்னு கேட்டார். சார் காசாக பணமா, நம்ம வந்து போடுவோம், பார்த்தாங்கன்னா சந்தோஷம், பார்க்கலன்னா வருத்தம் ஒன்றும் கிடையாது சார் அப்படின்னு அவர் வந்து என்கிட்ட கையெல்லாம் கொடுத்தாரு. அப்புறமா உடனே நான் என்ன பண்ணேன், இந்தமாரி சரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ரீட்வீட் பண்ணேன். அவங்களும் வந்து தேங்க்யூன்னாங்க. இந்த வீடியோ எதுக்கு நான் உங்களுக்கு போடுறேன்னா, சாமானிய மக்களும் அரசாங்க அதிகாரிகள் இல்லை, அந்த அமைச்சரையும் தொடர்பு கொண்டு தங்கள் தேவைகளை, நியாயமான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் அப்படின்றது வந்து இது மூலமாக இதாகுது. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ண ஆரம்பிங்க. சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணி ஒரு மாறுதலுக்கும், அது வந்து ஒரு நல்ல மாறுதலுக்கு தயாராகவே இருக்கிறாங்க. இந்த மாதிரி இதை வந்து நம்ம நிறைய பேருக்கு சொல்லணும். இதுதான் என்னுடைய இது. அதுக்கு உண்டான அந்த ட்வீட்டோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் இந்த வீடியோலேயே இருக்குது, பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தமிழில் தெரிந்து கொள்ள யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.